ओम आनंदम आनंदकरम प्रसन्नम ज्ञानस्वरूपम निजबोधरूपम योगींद्रमीड्यम भवरोगवैद्यम श्री सद्गुरुम नित्यमहं भजामि। ओम श्री कन्हैया योगीश्वराय विद्महे गुरुस्वामी पुत्राय अगस्त्य शिष्याय धीमहि तन्नो ज्ञान गुरु प्रचोदयात्। ओम श्री अं गुं गां श्री कन्हैया योगीश्वराय नमः। அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. தேன் மருந்துகள் டாக்டர் பண்டிட்ஜி கண்ணை யோகி. இன்றல்ல நேற்றல்ல மனிதன் மிகம் பழக்காலத்திலிருந்து தேனை உபயோகித்து வருகிறான். தெய்வ பூஜைகளின் அபிஷேகத்தில் தேன் ஒரு முக்கிய பங்காக வருகிறது. தெய்வங்களுக்கு படைக்கும் பஞ்சாமிர்தத்தில் தேன் சேருகிறது. ஆயுர்வேத மருந்துகளில் பலதில் தேன் சேருகிறது. இவ்வளவும் தேன் மிக இனிப்பானது என்பதற்காக மட்டுமல்ல, தேன் பல நோய்களுக்கு மருந்தாகவும் சத்து நிறைந்த உணவாகவும் இருப்பதால் தான் தேனுக்கு பொருள்களை கெடாமல் வைத்திருக்கும் தன்மை உண்டு. தேன் அசலா போலியா என்பதை கண்டுபிடிக்கும் சில வழிகள். ஒரு சில நூல் துண்டை எடுத்து தேனை தடவுங்கள், கொளுத்தி விடுங்கள். அசல் தேனாக இருந்தால் சிறிதும் கரியோ சாம்பலோ மிஞ்சாமல் நூல் எரிந்துவிடும். சிறிது கரியோ சாம்பலோ மிஞ்சினால் அசல் அல்ல. இரண்டாவது சோதனை, சிறு தேனை ஒரு காகிதத்தில் விட்டு ஒரு நாய்க்கு முன் வையுங்கள். அசல் தேனாயிருந்தால் நாய் அதை சுவைக்காது. மூன்றாவது சோதனை, நாக்கை நீட்டி அதன் நுனியில் ஒரு சொட்டு தேனை வையுங்கள். சுறுசுறு என உண்டாகும் அசல் தேன். வெறும் சுவை மட்டும் இருந்தால் போலி. குழந்தைகளும் பலகீனமானவர்களும் வேலைக்கு 4-5 கிராம் வீதம், தினம் 15 கிராம், பெரியவர்கள் பொதுவாக 15 முதல் 25 கிராம் வரை உபயோகிக்கலாம். முள்ளங்கி, மணத்தக்காளி, பலாப்பழம், மாமிச உணவு, சூடான பால், வெந்நீர் இவைகளுடன் தேனை சேர்த்து உபயோகிக்கக்கூடாது. வெயிலில் திரிந்து வந்தவுடன், எதனாலாவது நன்றாக வேர்வை பிடித்தவுடன் தேனை உபயோகிக்கக்கூடாது. தேன் உடலில் சற்று சூட்டை உண்டாக்கும். அதனால் சூட்டை தணிக்கும் பால், தயிர், வெண்ணெய் முதலியவைகள் சேர்த்து கொள்ள வேண்டும். மருந்துகளுக்கு தேனை உபயோகிக்கும் முன் அதை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். தேன் பாத்திரத்தை ஒரு வெந்நீர் பாத்திரத்தின் மேல் வைத்து நீராவியால் நன்றாக உருகிய பின் இறக்கி வடிகட்டி கொள்ள வேண்டும். வேறு விதமாகவும் சுத்தி செய்யலாம். தேனுடன் சிறிது நீர் சேர்த்து மந்த அக்னியின் மேல் வைத்து நுரை கட்டும் போதெல்லாம் அதை நீக்கிவிட்டு நீரெல்லாம் சுண்டிய பின் இறக்கி துணியில் வடிகட்டி கொள்ள வேண்டும். தங்க ரேக்கு 1 கிராமை 40 கிராம் சுத்தி செய்த தேனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைத்து தங்கம் முற்றும் தேனுடன் கலக்கும் வரை அரைத்து சில நாட்கள் வெயிலில் வைத்து எடுத்து கொள்ள வேண்டும். தினமும் காலை மாலை 2 கிராம் உண்டு உணவில் பால் நெய் அதிகம் சேர்த்து வர யானையின் கண் போல் பார்வை கூறியதாகும். கருட கண் போல் தூரப்பார்வை தெரியும். மூளையும் உடலும் பலப்படும். உடல் அழகுண்டாகும். 100 கிராம் கிளிசரின், 12 கிராம் பொரித்த வெங்காரம், 25 கிராம் தேன் கலந்து அரைத்து வாய்ப்புண் அட்சரம் நாக்கு வெடிப்புகளுக்கு தடவை குணமாகும். குரோசாணி ஓமம் 25 கிராம், குங்குமப்பூ, லவங்கப்பட்டை, திப்பிலி, சுக்கு வகைக்கு 25 கிராம், அக்ரகாரம், குமி மஸ்திகி வகைக்கு 6 கிராம், மிளகு, லவங்கம் வகைக்கு 1 கிராம், ஜாதிக்காய் 1, அனைத்தையும் நன்றாக சூர்ணித்து 150 கிராம் தேனுடன் கலந்து கொள்ள வேண்டும். காலை மாலை 3 கிராம் வீத உண்டு வர கப இருமல், கபசுரப்பு மற்ற கப நோய்கள் குணமாகும். நுரையீரல் பலமடையும். 500 கிராம் பெரிய கடுக்காய்களை பாலும் நீரும் சமமாக கலந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக வேக வைத்து எடுத்து விதைகளை நீக்கிவிட்டு அரைத்து 300 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்து 150 கிராம் தேனுடன் சேர்த்து 1 மாதம் தானியப்புடம் வைத்து எடுத்து தினமும் இரவில் 25 கிராம் பாலுடன் உண்டு வர கண் படலம் குணமாகும். மூளை பலப்படும். மலச்சிக்கல் குணமாகும். பார்வை வளரும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. தேவேந்திரம் செய்த மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி உபசாபோசனைகளில் மிகவும் சிறந்தது. ஏனென்றால்
தேவர்கள் மனிதர்களை விட அதிக நுட்ப அறிவு படைத்தவர்கள். பிரபஞ்ச சக்திகளை வசம் செய்யும் முறைகளை மனிதர்களை விட அவர்கள் நன்கு அறிவார்கள். அதனால் அவர்களால் செய்யப்பட்ட தேவேந்திரமானாலும் அது சக்தி மிக விரைவில் கவரக்கூடியதாக இருக்கும். அதனால் மகாலட்சுமி அஷ்டகத்தை நியமமாக பாராயணம் செய்து வாருங்கள். அப்படி வருபவர்கள் சகல உலக இன்பங்களையும் பெற்று அனுபவித்து இன்ப வாழ்க்கை நடத்துவார்கள் என்பது உறுதி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக.